ஒரு பக்கம் நெகட்டிவாகவே இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறது, அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறது, கல்யாண வீட்டில் வேறு மாதிரி பார்க்குறது, பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியதான். அவனுடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிற அவசியம் இல்லை, நம்ம பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிறதான் இங்கே முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கிறது அந்த முக்கியமான ஸ்ட்ரென்த்து தான். டே டு டே இப்போ நம்ம சொல்லல, ஈஸியாக கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் டே டு டே ஹேண்டில் பண்ணுறப்பச்சா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, நான் எது தவறு செய்தலாம், என் பிள்ளை என்ன தவறு செய்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பாது. உலகம் முழுக்க வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். காலையில் இட்லி வைக்கிறதா தோசை வைக்கிறதாங்கிறதே பெரிய பிரச்சனை. இதே இட்லியாம்பாங்க டெய்லி, இல்லை தோசை ஊற்றினா இதே தோசையாம்பாங்க, நேற்று ஊற்றின தோசை வேறு, இது வேறமாகவும் நான் சொல்ல முடியும், இதே சட்னி தான் வைப்பியா, அப்போ இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கேஸ் ஒன்று தீர்ந்து போச்சுன்னா போதும், அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் ஊர் போய் சேர்றது பிரச்சனையாக இருக்குது, ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு வளர்க்குறது பிரச்சனையாக இருக்குது, சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் வருது, மாத்திரை போட்டுவிட்டு தூங்கினோமா, மாத்திரை போட்டோமா போடலையா, பிபி மாத்திரைங்கிறதுல பிபி ஏற்றிது. அந்த மனுஷனை கூட அவங்க பிள்ளை நல்ல முள்ள இருந்தால் ஓடி போய் கட்டித்தான் பிடிச்சிக்கும், அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா. அதே போல் எல்லா மனிதர்களையும் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சிலர் அப்படி இருக்கிற காரணத்தினால எல்லோரும் அப்படிப்பட்டவர்களை முடிவு போகாது, அது மன நெருக்கடியை தெரியும், உங்கள் எனர்ஜி அது பிடிச்சி திங்கும். உண்மையிலே இந்த நிகழ்வு எனக்கு பல்வேறு விதமான கலவையான உணர்வுகளை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் வரும்போது ஒரு மனநிலையில் வந்தேன், இங்கே பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ வேறொரு இமோஷனல் இதுக்குள்ளே போச்சு. பேரலா சாந்தி மேடம் வந்து என்னெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தப்போ இதெல்லாம் எப்படி 25 வருஷமாக செய்ய முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நின்று பரிசீலனை கொடுக்கறதுக்கே ஏதோ பெரிய வேலை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் இந்த பசங்க இந்த பரிசை வாங்கப்போ எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் எனக்கு வந்து இந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாமே கூட எனக்கு அந்த ஆடு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த சக்தி மசாலாவுடைய அந்த ஆடில் அந்த அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிரபலமான ஒரு, அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஏதோ செய்கிறாங்க கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது, பட் உள்ளே வந்து பார்க்குறப்ப தான் அதில் ஒவ்வொருத்தோட எஃபர்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். எனக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களும் பாராட்டுகள். மற்றவங்கள்லாம் கூட அடுத்து தான் பெரிய விஷயம் இதுதான். அதுவும் இங்கே ஒரு டீச்சர் நின்று அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அந்த நிதானம் இருக்குல்ல, இப்போ அவங்க எனக்கு சாந்தி மேம் அதை சொன்னாங்க, இது ஒரு நார்மல் கொரியோகிராஃபரால் பண்ணவே முடியாது, இப்போ சுற்றுறதுனா டான்ஸ் ஆடையில் சுற்றி காட்டலாம், அவங்க விரல்லே செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க, பொறுமையாக செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க, கையை எப்படிங்கிறாங்க. நான் இவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப அவங்க பண்ணதே நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஆளாளுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கோம், ஆனால் இது மிகப்பெரிய பணி. பட் சில யதார்த்தமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன். ஸ்டில் ஐ வாண்டட் டு நோ, நான் என்ன விஷயங்கள் குறித்து பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்னு செந்திரிச்சு சொல்லுங்கள், நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன், ஸோ தட் அதை நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சில கேள்விகள் மனசில் இருக்கலாம், அது தலைப்பாக தோணலாம். ஸோ இந்த விஷயம் பற்றி ஒரு சொன்னார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா விவசாய பின்னணியில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிட்ஸு இங்கே இருக்காங்க, சேலஞ்சிங் கிட்ஸ் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் நான் எது பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எந்திரிச்சு சொல்லுங்களேன். எனக்கு பசங்கள்டேருந்து அதை கேட்கலாம், அல்லது பெற்றோர்கள்டேருந்து அதை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. எஸ் ஆ மைக் இருந்தால் கூட கொடுங்க சொல்லுங்கள். அப்போ தானே எனக்கு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசை. என்ன மாதிரி ஆளெலாம் சந்திக்கிறப்ப உங்களுக்கு நான் பேசுகிறத கேட்குறத விட என் கூட உரையாடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தானே, எனக்கு உங்களோட உரையாடணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா உரையாடல் தான் நம்ம வேலையே, மக்களோடு தொடர்ச்சியாக உரையாடுவது தான் நம்முடைய வேலையை அப்படிங்கிறதுனால உரையாடலாம் அப்படின்னு முதல் 5 நிமிடம் அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரியா. நான் என்ன தலைப்பில் பேசினா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன் பண்ணுங்க நான் அந்த மைக்கு. ஆ ஹலோ. ஆ சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க சார். ஆ நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன தலைப்பில் பேசணும்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் வந்து உங்களை வந்து டிவிலேயே பார்த்து அந்த பரிச்சித்த முகம்தான். இப்போ வந்து நீங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளாக கலந்து தலைப்பாக சொல்லுங்களேன், ஏன்னா நேரம் இல்லை எல்லாருக்கும், அதுக்கு தான் இந்த விஷயம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. சரி, இங்கே வந்து நம்ம சக்தி சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மைய போட்டிக்கான சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் பேசுனா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஆ ஓகே. நம்ம
ஆசிரியர்களுக்கும். என்ன தலைப்புல பேசணும்னு கேக்குறேன் நான், நீங்க பேசுறது நினைக்கிறேன், நான் பேசுறேன், தலைப்பு தான் கேக்குறேன். எது விருப்பப்படுறீங்க? நான் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிற போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான். யார்கிட்ட வேற கூட கொடுங்க. சரி, நீங்க வந்து சரி சொல்லுங்க. நோ ப்ராப்ளம் சார். நம்ம நம்ம குழந்தைகளோட வாழ்வு வாழ்வு எதிர்கால வாழ்க்கை வாழ்வாதாரம். இப்போ வந்து இவங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பேசுனா நல்லா இருக்கும் சார். யா ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேறு ஓகே, சரி நானே ப்ரொசீட் பண்ணட்டுமா? ரைட். ஏன்னா அடிப்படையில் இவங்களை போன்றவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு குறைவு. ஸோ உங்கள்கிட்ட இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் முக்கியமான விஷயம், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மனிதர்களில் இருவேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு நமக்கு நம்ம அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உத்தரவுகள் அடிப்படையில் அது மூளைக்கு சென்று சேர்ந்து அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீடு குறைவாக இருக்கும். ஒரு தடவை சொல்கிறது அல்லது அவர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அவங்கள நம்ம எப்போவுமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர்கள் நம்மளிருந்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு சில நேரங்களில் பார்க்குறோம், அல்லது நம்மை விட வேகமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான், நாம் சொல்கிறது அவங்களுக்கு டக்குன்னு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு டக்குன்னு புரியாது. ரெண்டு பேருமே ஒன்று தான். இதில் அவர்களை வேறுபடுத்தி பார்க்குறதுக்கெலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு டக்குன்னு புரியாது, அதே மாதிரி அவங்க சொல்கிறதுமே கூட நமக்கு டக்குன்னு புரியாது. அப்போ நமக்கும் புரியாதுங்கிற ரியாலிட்டி நமக்கு புரிகிறப்ப இங்கே எல்லோரும் சமங்கிற யதார்த்தம் புரிபட்டும், அவங்க வேறு நாம் வேறுங்கிற எண்ணம் அங்கு வராது. அண்ட் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த நிலையோடு ஒப்பிடுகிற போது இப்போது இந்த மாதிரியான பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் தினந்தோறும் இந்த பிள்ளைகளை கையாளுதல் என்பது உங்களுக்கு சற்றே சிரமமான விஷயமாக இருந்தாலும் கூட, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை கவனிக்கிற போது கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த நிலைக்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலைக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு பேசவே வராது, அந்த பிள்ளைய இங்கே பாடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தேன் அந்த குழந்தை பாடினப்போ, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரையும் கணிசமான முன்னேற்றங்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளி, இங்கே இருக்கக்கூடிய பயிற்சி, இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இப்படி பண்ணுறாங்க. இது மாதிரி பல்வேறு இடங்களில் நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது. டெடிக்கேட்டடாக 25 ஆண்டுகளாக இதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணுறதா இவங்க சொல்கிறாங்க. அப்போது 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது குறித்த கவனிப்பவர்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப சமூகத்திற்கும் அந்த கவனிப்பு சற்று கூடுதலாக ஏற்பட்டிருக்கிறது. அப்படியே வீட்டோடு தங்கிடுவாங்களோ, நமக்கப்புறம் இந்த பிள்ளை என்ன ஆகும், இதுங்களை யார் பார்த்துப்பா இப்படிங்கிற கவலை உள்ளரித்து கொண்டே இருக்கல, அந்த கவலைகள் எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றுங்க. பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிற போது கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பையன் உட்காந்துருக்காப்புல, அவர் முன்னால் அழகான ஒரு வாசகம் வச்சுருக்கு. நான் என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது, ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கும், ரெடி டு சர்வ் ஃபார் யூ அப்படின்னு வச்சுருக்கான் போர்டு. அந்த பையனை அவ்வளோ அருமையாக நடத்துகிறாங்க. அந்த ஒரு பக்கம் இரக்க குணத்தோடு பார்ப்பது, கழிவிறக்கத்தோடு பார்ப்பது, கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறங்கிற காலம்லாம் குறைகிறதோன்னு நான் நம்புகிறேன். மனிதர்கள் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. நிறைய அவமரியாதைகள் நீங்கள் சந்தித்திருந்தாலும், பிள்ளைகளை கேலிப்பொருள் போல் பார்க்கிறார்கள் அப்படின்லாம் உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட, இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை நீங்கள் நம்பிக்கையோடு பார்க்கலாம். மற்ற பிள்ளைகள்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கிடைச்ச உற்சாகத்தை விட இந்த பிள்ளைங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கிடைச்ச கைத்தட்டல் வந்து அப்படி இருந்துச்சு, அப்படி என்ஜாய் பண்ணி அவ்வளோ பாராட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, வேறுபடுத்தி பார்க்கணும்னு விரும்பலை, வா உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய சமூகமாக இது மாறுகிறது. லெட் அஸ் லுக் அட் இன் அ பாசிட்டிவ் வே. என்னுடைய நிகழ்ச்சியிலேயே இது மாதிரி சற்று செயல் சிக்கல்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்த காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளை இந்த சமூகம் இப்படி பார்க்குறதுன்னு சொல்லி அழுத பெற்றோர்கள் நிறைய உண்டு. சமூகத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த பிள்ளைகள்டு நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இவர்கள் சமூக அங்கீகாரத்திற்காக கவலைப்பட்டவர்கள் அல்ல. இந்த பிள்ளைகள்டேருந்து சாதாரண மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். இங்கே டான்ஸ் ஆடின பசங்களாக இருக்கலாம், இல்லை உட்காந்து பாட்டு பாடின பசங்களாக இருக்கலாம். அந்த மயில் வச்சு அந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடினப்பெல்லாம் எனக்கு மயிர்கூச்சி இருந்துருச்சு. அப்பா இதுங்க எப்படா பண்ணுதுங்க இதுங்க, ஐயோ அவ்வளோ அழகான. ஆனால் அந்த பிள்ளைங்க ஆடும்போது எனக்கு நீங்களாம் கைத்தட்டணும்னு நினச்சி ஆடலை. யார் என்னை பற்றி என்ன நினப்பாங்களோன்னு அதுங்க கவலைப்படலை. என் டான்ஸ் நல்லா இருக்குமா இல்லையா, அதற்கான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்கலையான்னு அதுங்க கவலைப்படலை. இதுக்கு மார்க்கு கொடுப்பாங்களா பரிசு கொடுப்பாங்களா, கொடுக்கறது பரிசு தானு கூட அதுங்க கவலைப்படலை. செய்கிறத சந்தோஷமாக எவனை பற்றியும் கவலைப்படாமல் ஹாப்பியாக செய். தட்ஸ் இட். இதை விட பெரிய குணம் என்ன இருக்க முடியும்? நமக்கு எல்லாருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன, 1000 மேடை பார்த்தாச்சு, 25 வருஷமாக மீடியாவில் இருக்கிற எனக்கே கூட இந்த இடத்துல சரியாக பேசணும், 4 பேர் நம்மளை கவனிக்கணும், இந்தால் நல்லா பேசினான்டான்னு அடுத்த வருஷம் வரைக்கும் சொல்லணும்னு இவ்வளோ யோசனை மண்டையில் ஓடுது. இவ்வளோ காலத்துக்கு பிறகு அந்தாலும் வந்தாலும் அவன் பாட்டுக்கு பேசுவான்லாம் கூட நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம்.
ஆனால் அவ்வளோ யோசனை ஓடுது, அவ்வளோ இன்னிபிஷன் இருக்குது, அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ குழப்பங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பசங்கக்கிட்ட எந்த குழப்பமும் இல்லடே, ஓடா நான் என் உலகத்தில் வாடுறேடா, எதை பற்றியும் கவலைப்படல. வித்தவுட் கன்சிடரிங் எனிபடிஸ் ரெக்கக்னேஷன், அடுத்தவருடைய அங்கீகாரம் குறித்து கவலைப்படாமல் தன் உலகத்தில் வாழுகிறது என்பது உண்மையிலேயே இன்னொரு வகையில் பெரும் பாக்கியம். ஆறுதலுக்காக சொல்லல, ஆறுதலுக்காக சொல்லல. நீங்கள் அவர்கள் குறைகளோடு இருக்கிறார்கள் என்று உள்ளுக்குள்ளே குமைந்து கொள்வதற்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, அந்த காலமெல்லாம் நம்ம தாண்டிடுவோம், கவலைப்படாதீங்க. அப்போ அவர்களுக்கு அந்த மனநிலையே இல்லை, அதுவே பெரும். அது அதனால தான் நம்மளால் அவங்கள உடனே நம்மளால் அவங்களை கிராஸ் பண்ண முடியலை. அது எப்படி ஒரு அங்கீகாரத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கான், அடுத்தவுடைய ரெக்கக்னேஷனை பற்றி கவலைப்படாமல் இருக்கான், வெற்றியை நோக்கி கவலைப்படாமல் இருக்கான், எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் இருக்கான். ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலே சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது, நாமெல்லாம் தினந்தோறும் குறைபாடுகளை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கோம், ஐயோ என்ன பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னு. ஸோ இன்னவே நம்ம வந்து அவர்கள் மீது கழிவிறக்கத்தோடு இருப்பது, இரக்கத்தோடு இருப்பது, கருணையோடு இருப்பது என்ற இடத்தை தாண்டி அவர்களும் வந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறதுன்னு கவனிக்க வேண்டிய ஒரு இடத்திலும் நாம் இருக்கிறோம். மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விஷயத்தை கொடுக்குறார். கடவுளோ இயற்கையோ மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கறது. ஒருத்தருக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கறது, ஒருத்தருக்கு செயல்படுவதற்கான வேகத்தை கொடுக்கறது, ஒருத்தருக்கு செயல்படுவதற்கான மட்டுப்படுத்தலை கொடுக்கறது. ஆனால் எல்லோரும் இங்கே ஒன்று தான், முதல்ல எல்லோரும் ஒன்று தான் அக்செப்ட் பண்ணுறப்ப தான் ஆகா நம்ம பிள்ளைகள் தோற்று போய்விடுமோங்கிற கவலையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அவர்களுடைய செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் முறுக்கி கொண்டு டப்பு டப்புன்னு அந்த கை டீச்சர்ஸ் கையை பிடிச்சா கூட கையை உருவிக்கிட்டு வெளில வராங்க. ஒரு பையன் அந்த கோப்பை வாங்குறப்ப எனக்கு தானே இதே அப்படின்னு கேட்கலான்ட்ட. ஆமாம் உனக்கு தான், எனக்கு தானா, கன்ஃபார்மாக சொல்கிறா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, கன்ஃபார்மாக சொல்லு, எனக்கு தானா, பத்து பேர் நிற்கிறாங்கடா அப்படிங்கிறான். அவருக்கு கோபிநாத்தை பற்றிலாம் கவலை இல்லை, கோப்பையை பற்றி மட்டும் தான் கவலை, வாங்கிட்டு எனக்கு தானே சொல்லுங்கள் அப்படிங்க. ஆமாம் உனக்கு தான் அப்படின்ற பிறகு தான் சற்றே ஆறுதல் நடந்தாப்புல. அப்புறம் பக்கத்தில் இருக்கணும், எனக்கும் தானே, இல்லை இல்லை எனக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் முடிச்சுக்கிட்டான். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இவர்களை பற்றி பெரிதாக நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க. சிரமம் தான் இல்லைன்னு சொல்லலை, அவர்களோடு சேர்ந்து பயணித்தல்னு. அவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன், எனக்கப்புறம் யார் செய்வா, கவலைப்படாதீங்க. எவ்வளோ மனுஷங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் உருவாக்குற மனுஷங்கள் இருக்காங்க, இதுலேருந்து வர்றவங்க இருக்காங்க, இந்த பசங்க இவ்வளோ பேர் படிக்கிறான், இவ்வளோ பசங்க பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. இந்த பசங்கள்லாம் இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அவ்வளோ கைத்தினது இந்த பசங்க தான், ஓகே. அந்த அப்போ அவங்களாம் சேர்த்துக்கு ரெடியாக இருக்காங்க. நமக்கு ஒரு பக்கம் நெகட்டிவாகவே இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறது, கல்யாண வீட்டில் வேறு மாதிரி பார்க்குறது, அப்படிலாம் கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியதான், அவனுடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிற அவசியம் இல்லை, நம்ம பார்வைக்கு நாம் எப்படி இருக்கோங்கிறதான் இங்கே முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தவர்களுடைய பார்வையுடைய அங்கீகாரத்துக்காக நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்துடைய அங்கீகாரம் என்று ஒன்று தேவையெல்லாம் கிடையாது, எல்லோரும் ஒத்துப்போணுங்கிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நம்ம உலகத்துடைய அங்கீகாரத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் இல்லை. அவங்கக்கிட்ட ஒவ்வொரு பவர் இருக்குது, நம்ம நினைக்கிறோம் அவ தே பவர்லெஸ்னோ, அவங்ககிட்ட வேறு பலம் இருக்குது. மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி ஈக்குவலாக நம்ப, அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது வேறு மாதிரி கொடுத்துருப்பான். ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கு ஆற்றல் இருக்குது, அவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க துடித்து கொண்டு முன்னால் வந்து அதை செய்கிறது எங்கே தெரியுமா, உடல் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆத்ம பலம் ரொம்ப பெருசு. அந்த ஆத்ம பலம் ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுக்குறது. அவங்க தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட், அவங்களோட எல்லா பாடி லாங்குவேஜுமே தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட், எஸ் ஐ கேன் டூ இட், என்னை விடு நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிருவேன், என்னால் முடியும், எனக்கு இந்த இடம் வேணாம், எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு தன்னுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு வகையில் நம்மோட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ மட்டும்தான், சிரமங்களை கடந்து நீங்கள் அவர்களுடைய உலகத்திற்குள்ளே போங்க. நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற ரெண்டு கவலை தான், அடுத்தவன் பிள்ளையை வேறு மாதிரி பார்க்குறான், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் நமக்கு சொல்லித்தருக்கிற பாடம், நீ யாரை பற்றி கவலைப்படாத, நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, இந்த பிள்ளைகள் என்னாகுமோ, எனக்கு இந்த சமூகத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருங்கள். இன்னும் சொல்லப்போனால் சற்று பொருளாதார ரீதியாக பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு கையாள்வது சிரமமாக இருக்கிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுடைய தெரிஞ்சவங்களே கூட அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகம் வளருகிற போது, அது நல்ல இதயத்தோடு வளருகிற போது, அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்படுவாங்க. அதனால் எனக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. கஷ்டப்பட்டு படித்து மேலே வரக்கூடிய இந்த பிள்ளைகளெல்லாம் இவர்களை கைகோர்த்து கொண்டு அழைத்து செல்வார்கள், அவர்களை வித்தியாசமானவர்களாக பார்க்க மாட்டார்கள், உங்கள் தலைமுறை போன்றவர்களாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், இவர்களோடு சேர்ந்து இணக்கமாக ஈக்குவலாக தே வில் ட்ரீட் தம், யூ டோன்ட் வரி அபவுட் தீஸ் பீப்புள், மனிதனை பார்த்துக்கொள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், கவலைப்படாது. ஆறுதல் இல்லை, நம்பிக்கை தான். ஆறுதல் இல்லை, நம்பிக்கை தான். 30 வருஷத்துக்கு மேலே அது இப்படி இல்லை, 20 வருஷத்துக்கு மேலே அது இப்படி இல்லை. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட முடியும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இவர்கள் குறித்த பார்வை எப்படி இருந்தது, இவர்களுடைய எதிர்காலம் குறித்த நம்பிக்கை எப்படி இருந்தது, இன்றைக்கி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக கண்டவர்கள் அல்லது இவர்களோடு பணி செய்கிறவர்கள் இந்த டீச்சர்ஸ், உங்களுக்கே கூட அந்த மாற்றங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். இப்போ நமக்குள்ள உள்ளுக்குள்ள என்னென்னா, ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நாம் செஞ்ச பாவமோ முன்ஜென்ம வினையோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறான் கடவுள் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இங்கே கொடுத்துருக்குறான்,
உங்களால் தான் இந்த மாதிரி பிள்ளைய கையாள முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிள்ளைய அவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். சரிதானே? ஏண்டா எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கறன்னு கடவுள்கிட்ட போய் கொடுக்குறப்ப கடவுள் பரிசோதனை செய்கிறான் உங்களை, அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா? சும்மா தூக்கி உன்னை கொடுத்துட முடியுமா? ஒரு பொக்கிஷத்தை உன் கையில் நான் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஆள், அவனை உங்கள் கையில் கொடுக்குறேன்னா அதை பார்த்துக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருக்குங்கிறதுனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன். எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போயிருப்பேன் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வேலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் செய்வதற்கென்று ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணியை செய்வதற்கான தெம்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்புங்க, அடுத்தவர்கள் எவ்வளோ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் அதை நம்பிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பலம் அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அப்படியான ஒரு குழந்தை உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த வகையிலும் வேறுபட்டவர்கள், அவர்களுடைய உடல் மொழியும் சொல் மொழியும் வேறு, இவ்வளவு தான் வித்தியாசம். இது இட்ஸ் நாட் அ டிசீஸ் அட் ஆல், இது ஒரு குறைபாடு மட்டுமே அப்படின்னு தான் அறிவியலே சொல்லுகிறது. ஆக அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த ஆன்ம பலம் தான். தட்ஸ் அ ஸ்ட்ரெங்க் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் தம். அவங்கள்டிருந்து நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கிறது அந்த முக்கியமான ஸ்ட்ரென்த் தான். டே டு டே இப்போ நம்ம சொல்லல, ஈஸியாக கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் டே டு டே ஹேண்டில் பண்ணுறப்பச்சா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, நான் எதுவும் தவறு செய்தலாம், என் பிள்ளை என்ன தவறு செய்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பாதே. உலகம் முழுக்க வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போது ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நெஞ்சுவலி டாக்டர், ஒரு வயிற்று வலி டாக்டர். ஓகே, ரெண்டு பேருமே டாக்டர் தான். ஆனால் இந்த வயிற்று வலி டாக்டருக்கு நெஞ்சுவலி டாக்டர் வந்தால் இவர் யார்? அவரும் பேஷண்ட் தான். நெஞ்சுவலி டாக்டர் முன்னால் போயிட்டு, டாக்டர் நான் வயிற்று வலி டாக்டர், ஆனால் எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு டாக்டர்னு நெஞ்சுவலி டாக்டர்கிட்ட பேஷண்ட்டாக மாறி தான் உட்காந்தாகணும். அவர் ஏதோ மருந்து கொடுக்குறார், மறுநாள் சரியாக இல்லைச்சு. மறுநாள் வயிற்று வலி டாக்டரே அங்கேருந்து போயிட்டு நெஞ்சுவலி டாக்டர்கிட்ட சொல்லுவார், எனக்கு வயிற்று வலி டாக்டர் தானே மாறி சொல்ல பாருங்க, அதுவே குழப்பமாக இருக்கும். இப்போது நெஞ்சுவலி டாக்டருக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சை விட வயிறு சின்னது, அதில் நெஞ்சு தான் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. அவர் வயிற்று வலி டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். ஒரு நாளைக்கு டாக்டராக இருக்கவர் இன்னொரு நாளைக்கு பேஷண்ட்டாக இருப்பார், இன்னொரு நாளைக்கு பேஷண்ட்டாக இருக்கவர் இன்னொரு நாளைக்கு டாக்டராக இருப்பார். இன்றைக்கி இப்படி பார்க்கப்படுகிற பிள்ளைகள் நாளைக்கு கொண்டாடப்படுவார்கள், அவ்வளவு தான். போங்க, லைஃப் ரொம்ப சின்னது தான். எல்லா மனுஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாழ முடியாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். எல்லார் கையிலையும் ஒரே மாதிரி எனர்ஜி தான் இருக்குது இல்லையா? எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரியான எனர்ஜி இருக்குது. அவர்கள் வாழுகிற துறை, அவர்களுடைய செயல்பாடுகள் அதை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். ஒரு பைலட்டு எப்படி வாகனம் ஓட்டுறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இருக்குது, மேலே அந்தராப்பில் பறக்குது, டயரு கூட இல்லை, அது உள்ளே போயிடுது, வெறும் ரெக்கையில் போகுது, எப்படா பறக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க, நீ எப்படி இப்படி பேசுகிற அப்படிமாங்க, எப்படி இந்த பைலட் வண்டி ஓட்டுறாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது மாதிரி பைலட்டுக்கு என்ன பார்க்கல ஆச்சரியமாக இருக்கும். சரி, பைலட்டு எப்படா இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறான் ரொம்ப நாள் ஆச்சரியப்பட்டு இருந்தேன், நான் நினச்சேன் அவங்க ஏதோ ஸ்டேரிங்கை பிடிச்சி இப்படி இப்படி வளர்ப்பாங்க இப்படி போவாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சா, ஒரு நாள் ஒரு பெரிய சர்வதேச விமானத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ நான் ஏறும்போது ஒரு பைலட் ஏறினார். ஃபஸ்ட்டு அவர் போனார், அவர் கேட்ட போய் ஒரு பைலட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பைலட்டில் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டைலாக இருப்பாங்க, அவங்க வேலை மேலே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி பறக்கிறானுங்க ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தேன், நான் உட்காந்துருக்கேன், பார்த்தா அந்த பைலட் அங்கே நின்று பேசியிருந்தார் ஒருத்தர் கூட, என்ன இவர் இங்கே நிற்கிறார், அப்போ எப்படி ஃப்ளைட் ஓடுது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அவரோட நான் பேசினப்போ சொல்லாரு, இல்லை நான் ஆட்டோ பைலட்டில் போட்டு வந்துட்டேனார், பைலட்டே இல்லாமல் ஓடுது ஃப்ளைட்டு, நான் நினச்சி அந்த ஆள் பிடிச்சி ஊன் ஊன் வளர்த்துக்கிட்டுக்காப்லன்னு கடைசியில் பார்த்தா சுவிட்ச் அமைக்கிட்டு ஆமாடி இங்கே வந்து உட்காந்துருக்கான். எனக்கு அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு, டிரைவர் இல்லாமல் வண்டி எப்படா ஓடுது அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகத்தில் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியலாம். அவர்கள் செய்வது போல் நம்மால் செய்துவிட முடியாதுன்னு சொல்லலாம். எவ்ரிபடிஸ் மாஸ்டர் இன் அ சப்ஜெக்ட் ரைட்டா? அன்னைய தேதிக்கு அந்த பைலட் பெரியால் அங்கே உட்காந்துருக்கவன் சின்னால், ஒருவேளை ஃப்ளைட்டை தரையிறக்கிறதுல பிரச்சனை வந்து தரையிறக்கின பிறகு உடனடியாக ஏதோ ஒன்று செய்யணும்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஜினியர் பெஸ்டால், பைலட் கண்ட்ரோலில் ஃப்ளைட் இருந்தாலும் திடீர்னு ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்தானா பக்கத்தில் இருக்க டாக்டர் பெரியால் சரியா, யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுச்சுன்னா ஓடி வந்து தண்ணு கொடுக்கக்கூடிய அந்த பணிப்பெண் பெரியார். யார் இங்கே சின்னாலும் கிடையாது, யாரும் பெரியாலும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான், எல்லார்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதை நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இன் திஸ் வேர்ல்ட். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு திறமை இருக்குது, யார் ஒன்று பெருசாலாம் தோற்று போயிடல. சரி நான் சொல்கிறேன், எல்லாம் சரியாக இருந்து ஜெயித்தவன் எவ்வளோ பேர், எல்லாருமே ஜெயிச்சுட்டான் அப்படிலாம் இல்லை. அப்போ எல்லாம் சரியாக இருந்து ஜெயித்தவன்லாம் எல்லோரும் ஜெயிச்சுட்டான்னு சொல்லிட முடியாது. ஆலம்பு ஆயுதம் பணம் காசு எல்லாமே இருந்து தோற்றவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் ஒன்றுமே இல்லாட்டியுமே பெரிய லெவலுக்கு ஜெயித்தவெல்லாம் எப்படி ஜெயித்தான்? அப்போ இங்கே முக்கியமானது உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறது இல்லை, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதான். நம்பிக்கையை தேக்கி வைத்திருக்கிற மனிதர்கள், ஆட்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மனிதர்கள், எதையும் தாண்டி என்னால் கடந்து போய் விட முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மனிதர்களுக்கு இந்த உலகம் எப்பொழுதுமே கை நீட்டி வரவேற்பை கொடுத்துருக்கிறது, கைத்தட்டி பாராட்டு தெரிவித்திருக்கிறது. உங்கள்கிட்ட இப்போ என்ன பவர் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. வாட் இஸ் அன் ஆட்டிடியூட் தட் யூ பீப்பிள் கேரி இன் யூர் மைண்ட் மேட்டர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு சொல்கிற விவசாயத்தில் பின்தங்கிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய
அந்த பொருளாதார வசதி இல்லாத பிள்ளைகளுக்காக நிறைய செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட அதை தான் நான் சொல்கிறேன், உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம். வாட் யூ ஹாவ் டசன்ட் மேட்டர், உங்கள் கையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறத வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சா அர்த்தமே கிடையாது. எங்கிட்ட என்ன செய்ய முடியுங்கிற கெப்பாசிட்டி யோசிக்கிறது தான் பெரியாள். நான் இந்த இடத்துக்கு வர முடியும் நம்புறவன் தான் பெரியாள். அப்படி பார்த்தா உலகத்தில் யாருமே பெரியால் கிடையாதுல்ல. யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒன்றுமே இல்லாதவங்களாம் இருப்பான், இன்றைக்கி மில்லியன் டாலரில் பண்ணுறவங்க, 10,000 கோடி பணம் பண்ணுறவங்க, பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, நல்லது கெட்டது செய்கிறவங்க எல்லாருமே எடுத்தோடனே 10,000 கோடி ரூபாய் கையில் வச்சுல, படிப்படியாக தான் மேலே வந்திருக்காங்க. அவங்க தங்கிட்ட இது இல்லைங்கிறத பற்றி கவலைப்படல, என்ன இருக்குதுன்னு கவலைப்பட்டிருக்காங்க. நம்மகிட்ட இன்றைக்கி காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பொருளாதார சூழல் இல்லாமல் இருக்கலாம், அம்மா அக்கா பெரிய அளவுக்கு படிக்காதவங்களாக இருக்கலாம், நமக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய, பல பேருக்கு உருவாக்கி தரக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கிறதுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் தோக்கடிக்க முடியாது, நம்ம மேலே போயிட்டே தான். பட் ஒரு கூட்டு முயற்சியாக இது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பாரு. ஒரு தேசிய அளவில், ஒரு மாநில அளவில், அல்லது மக்களுடைய சமூகத்திறல் அப்படிங்கிற அளவிலேருந்து பார்க்குற போது எல்லோரையும் ஒன்றிணைத்து போகக்கூடிய ஒரு சமூகம் தான் வெற்றி பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சின்ன சின்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஒரு பெரியவங்க வர்றப்ப டக்குன்னு எழுந்து இடம் கொடுக்குறதுங்கிறது வெறும் மரியாதை மட்டும் கிடையாது, என்னை விட உளரில் பலகீனமாக இருக்கக்கூடியவர் தான் முதலில் அமர வேண்டும் என்பது ஒரு பண்பாடு, அவ்வளவுதான். வளருகிற போது தனக்கு மேலே இருக்கவனை பார்க்கக்கூடாது, நாம் வளரும்போது நமக்கு கீழே இருக்கவங்களை பார்க்கணும், அவன் தான் பெரிய மனுஷன். நம்ம வளர வளர மேலே இருக்கவங்களை பார்க்க ஆரம்பிச்சோம், வளர வளர நமக்கு கீழே இருக்கவங்களை பார்க்கணும், வளர வளர மேலே இருக்கவங்களை பார்த்தா இன்னும் மேலே வேணால் வளரலாம் நீங்கள், ஆனால் கீழே இருக்கவனை பார்த்தா தான் சமூகத்தையே வளர்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் தம்பி தங்கச்சிங்களை நீங்கள் விட்டக்கூடாது, யாருமே விட்டக்கூடாது, இவர்கள் அனைவரையும் ஜனத்திரலில் சேர்த்து கொண்டு இணைவாக எடுத்து செல்லும். நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம அப்படி தான் வளர்த்துருக்கோம், நல்ல குடும்ப அமைப்பு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகள். ஏற்று விட்டு பிள்ளை, பக்கத்து விட்டு பிள்ளை, எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளை தான் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைமுறை நபர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்ததை போல உங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அப்படி பார்க்க மாட்டார்கள்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். நீங்கள் மட்டுமே உங்கள் பிள்ளைக்கு உறுதுணை என்ற இடத்துலேருந்து நகர்ந்து அவர்களுக்கு நம்பிக்கையோடு போங்க. உங்கள் எனர்ஜியை லூசன் பண்ணாது. மனசை சேர்த்து வச்சுருக்க எனர்ஜி எது எதுக்கெலாம் பயன்படுத்திடறான் பாருங்கள். கவலையில் பாதி எனர்ஜி போயிடுது, ஐயோ அடுத்தவன் என்ன சொல்லுவானாங்கிறதுல பாதி எனர்ஜி போயிடுது, எதிர்காலம் என்னாகுமோங்கிற கற்பனையில் பாதி எனர்ஜி போயிடுது, இது இப்படியே இருக்குமா இருக்காதாங்கிற எனர்ஜியில் பாதி போயிடுது. உங்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாருக்குமே, எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கே கூட கற்பனையிலே பாதி எனர்ஜி போயிடுது. ஆனால் அந்த எனர்ஜியெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கவலைகள்லேருந்தும் பயங்கள்லேருந்தும் வெளியே வந்து இந்த பிள்ளையை ஆளாக்குறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அந்த எனர்ஜியை நம்ம போட்டுட்டோம்னா அதுவே தூக்கிட்டு நம்மளை அடுத்த இடத்துக்கு போயிடும். டோன்ட் லூஸ் யுவர் எனர்ஜி இந்த நெகட்டிவ் சைட். நல்லா நார்மலாக இருக்கவங்களுக்கு இதான் பிரச்சனை. நாளை என்ன ஆகுமோ, இன்று நாள் நன்றாக இருக்கிறது, நாளை என்னாகும் என்றே தெரியவில்லையே. சில வேலை காலையிலேருந்து நல்லதாக நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சாயந்தரத்தில் கவலையடைய ஆரம்பிச்சுறாங்க, இன்னது காலையிலேருந்து அவ்வளோ விஷயம் ஒர்க் ஆகிட்டு, அப்போ என்ன ஆகுதுன்னு தெரியலையே. நைட்லாம் திடீர் எவனா மெசேஜ் அனுப்பலாம், எவனும் செத்துட்டானா, எதுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு பயமாக இருக்கு. ஏன் அப்படின்னா வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்காது நம்ம நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கணுங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. மகிழ்ச்சி நிலையானதல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், மகிழ்ந்திருக்க பயப்படுகிறோம், அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால தான் சின்ன பசங்க யாராவது மகிழ்ச்சியாக இருந்தால் தண்ணி கிடைக்குமா. மகிழ்ச்சியாக இருப்பது சிக்கலுக்குரிய விஷயம் நம்ம பழக்கியிருக்காங்க, அதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப யாராவது பார்த்தா அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக எங்கேயாவது உட்காந்து ஒரு பேக்கரியில் உட்காந்து இல்லை ஒரு ஹோட்டலில் உட்காந்து ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு 3-4 பசங்களாம் சேர்ந்து கெக்க கெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக டீ குடிச்சிட்டு இருந்தாங்க, காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? சம்மந்தமே இல்லை. வாசலில் காரில் வந்து இறங்கி உட்காந்துட்டு ஏதோ ஒரு டீ நம்மளும் குடிச்சிக்கிட்டு இருப்போம், பாரு பொறுப்பே இல்லாமல் கெக்க கேக்கேன்னு இழுச்சிக்கினே இருக்கானுங்க அப்படின்னு. ஏன் ஆத்திரம் வருதுன்னா சிரிச்சா நாளைக்கு சோகமாயிருவாங்க, நீங்கள் பயப்படுறீங்க. மகிழ்ந்திருத்தல் தவறு என்று நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை, வாழ்தலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்றது தான் வாழ்க்கையுடைய முதல் நோக்கம். நமக்கு சிரிக்க பயம், மகிழ்ச்சியாக இருக்க பயம், ஆனந்தமாக இருக்க பயம், இருந்தால் மறுநாளைக்கு சிக்கலாயிருன்னு பயம். கல்யாண வீட்டில் நல்லது கெட்டதுகளெல்லாம் காது குத்தில் ஃபங்க்ஷன்லாம் மீட் பண்ணுறப்ப சொந்தக்காரங்கள்லாம் மீட் பண்ணி பேசுவீங்க, பேசி சிரித்து அப்படியே சிரித்து சில பேருக்கு கண்ணு தண்ணியே ஊற்றும். அப்போ அந்த கண்ணு தண்ணியை தொடச்சிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க, அடேப்பா அநியாயத்துக்கு சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போகுன்னு தெரியல. ஏன் இன்றைக்கி சிரிச்சிட்டோம்னா நாளைக்கு நாள் மோசமாயிடும். நம்மளை படைச்சது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். நாம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கவலைகள்லாம் தேவையில்லாமல் இருக்கும். இந்த உலகமே நம்மளை பற்றி தான் தப்பாக நினச்சிருக்கு. இந்த நேரம் அவன் என்ன நம்மளை நடத்தி நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம மேலே அன்பு செலுத்த 10 பேர் இருந்தாலும் கூட நம்ம மேலே கடுப்பேற்ற ஒருத்தர் இருப்பாலும் அவனை பற்றியே தான் நம்ம கவலைப்படும். அவனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பிள்ளைகளை வளர்க்க பார்ப்போம். அவர்கிட்ட பதில் சொல்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் பெரு விஷயமாக இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க 10 பேர் 100 பேர் அன்போடு இருக்காங்களா, அவங்கள பற்றி நான் கவலைப்பட மாட்டோம். யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாலும் உங்களை பற்றி குறை சொல்லுவார் பார்த்தீங்களா, அவரை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த செயல்பாட்டுக்கு அந்தாலும் என்ன சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணாலும் இருந்தாலும் உங்களை தப்பாக தான் சொல்லுவான். ஆனால் அவளை பற்றி கவலைப்படுறீங்கள, இந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நான் சொல்லது என்னன்னா, அவனை பற்றி இவங்க கவலையப்பட மாட்டாங்க, அவங்கள பற்றி இல்லை, யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், கரெக்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, முடிஞ்சு போச்சு.
துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுலாம் பெரும் ஞானிகளின் விஷயம் நம்ம சொல்கிறோம்ல. துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணலாம் இருக்கலே கஷ்டங்கிறோம். துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது எப்படின்னு இந்த பிள்ளைகள்கிட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டியது. எனக்கு பல மனவோட்டங்கள் ஓடிச்சு இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலிருந்து அப்படின்னு சொன்னால அதுதான். இந்த பசங்க பார்க்குறப்ப ஒவ்வொரு பக்கமும் இவங்க மேலே நான் இறக்கப்படணுமா, இமோஷன் ஆகணுமா, இவங்களை என்னோட ஒருத்தர்னு நான் பார்க்கணுமா, ஐயோ நல்ல வேலை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணுமா, இப்படி பல எண்ண ஓட்டங்கள் ஓடிச்சு. நான் ஒன்றும் பெரிய புத்திசாலியோ இந்த உலகத்தையே கடந்து வந்தவனோ இல்லை, உங்களில் ஒரு ஆள் தான். எல்லா சாதாரண மனநினைவும் எல்லா பதட்டங்களோடும் கூடிய ஒரு சிம்பிள் பர்சன். ஒரு நாள் ஒருவேளை அதனால தான் உங்களோட என்னால் தொடர்ச்சியாக ஒரு 18 வருஷமாக உரையாட முடியுதோ என்னமோ. ஒரு சாதாரண ஆளாக, சாதாரண குடும்பத்து பிள்ளையா, ஒரு சாதாரண அப்பனா, சாதாரண பிள்ளையாக இருக்கிறதுனால தான் உங்களோட என்னால் உரையாட முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஈகோ இல்லாமல் இதெல்லாம் கடந்து வர வேண்டும் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு இல்லை இருக்கக்கூடிய மனக்குமுறைகள் தெரியும், இதுக்குள்ளே சங்கடங்கள் தெரியும், நான் சொல்றது ஆறுதல் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, எங்கிட்ட இருக்க நம்பிக்கையை தான் உங்கள்கிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். காலம் மாறி இருக்குது, கவனிங்கிறது தான் மறுபடியும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிள்ளைகளுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்மளும் எல்லா வகையிலையும் குறைகளோடு தான் இருக்கிறோம். நிறைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்லாம் யாருமே ஒன்றும் கிடையாது, ரைட்டா? அவங்களாவது நிம்மதியாக படுத்து தூங்கிடுவாங்க அந்த பசங்க, ஏன்னா அடுத்தவனை பற்றி கவலைப்படுறத. அந்தாலும் பார்த்தா பக்கத்தில் ஏதோ சொல்லிட்டு போனான், ஒன்று வேறு ஒன்றெல்லாம் வேணாம் நம்ம துன்புறுத்துறது. நம்மளை அதிகமாக துன்புறுத்துறதுக்கு ஒன்றுமே வேண்டியல. நேராக பார்த்துட்டு நம்மக்கிட்ட சிரிச்சுட்டு பக்கத்தில் குசு குசுன்னு அவன் வேறு ஏதோ சொல்லிட்டு போனால் கூட அவன் நம்மளை பற்றி தான் பேசுகிறான். இன்றைக்கி நிம்மதி பாருங்க என்ன சொல்லியிருப்பார், அவர் என்ன சொன்னால் நமக்கு என்ன. அந்தாலும் வேணே கடுப்பேற்றுறது கூட சும்மா அவன் காதில் சொல்கிறேன், இன்றைக்கி நைட் அவன் தூங்க மாட்டான் பாரு அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். ஒரு படத்தில் அந்த மணிவண்ணன் பஸ்ஸில் ஒருத்த உட்காந்துருக்க பார்த்து ஹலோ வணக்கம் அப்படின்னவனே, ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அவன் ஊருக்கு போகிற நிம்மதியாக தூங்கிட்டு போகிறான், ஊருக்கு போகிற வரைக்கும் இப்போ தூக்கம் போச்சுல, நம்ம யாருன்னு யோசனையிலே கடைசி வரைக்கும் கடுப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் இவர் அதே மாதிரி ஜன்னல் ஓரத்தில் படுத்துருக்க பார்த்து, தம்பி எப்படி இருக்கீங்க, பொங்கலுக்கு ஊருக்கு போகிறேன் பாரு, அவன் அங்கேருந்து வந்துருங்க மாமாமா, இப்போ இவன் நிம்மதி போச்சு, யாரா இவன் நம்மளை மாமான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆல்வேஸ் கன்சிடர் அபவுட் அதர்ஸ், டோன்ட் வதரி அபவுட் தம். அதுக்காக மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, சமூக ஒழுங்குகளுக்கு பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்ச செய்யுங்க, தலையை பிச்சுக்கிட்டு திரிங்கன்னு நான் சொல்லலை. அதீதமாக கவலைப்படாதீர்கள். நாம் எப்போ நம்மளை பற்றி ரொம்ப பெரிய ஆளாக நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த ஈகோலாம் வருது. நம்மளை பற்றி நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், நம்மளை பற்றி இந்த ஊரே பேசுங்கிற கவலையெல்லாம் நமக்கு வராது. அடுத்தவெல்லாம் யாரும் நம்மளை பற்றி நான் பேசலாம், அவனுக்கு அவன் பிரச்சனை கிடைக்குது. காலையில் இட்லி வைக்கிறதா தோசை வைக்கிறதாங்கிறதே பெரிய பிரச்சனை. இதே இட்லியாக வாங்க டெய்லி, இல்லை தோசை ஊற்றினா இதே தோசையாக வாங்க, நேற்று ஊற்றின தோசை வேறு, இது வேறு மாவு நான் சொல்ல முடியும், இதே சட்னி தான் வைப்பியான். அப்போ இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கேஸ் ஒன்று தீர்ந்து போச்சுன்னா போதும், அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் ஊர் போய் சேர்றது பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு பிள்ளையில வச்சுட்டு வளர்க்குறது பிரச்சனையாக இருக்குது. சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் வருது, மாத்திரை போட்டுவிட்டு தூங்கணுமா, மாத்திரை போட்டோமா போடலையா, பிபி மாத்திரைங்கிறதுல பிபி ஏற்றிது, மறந்துட்டோம். இப்போ போடணுமா போடக்கூடாதா, இப்போ டாக்டரை கூட்டு உடனே நம்ம மாத்திரை போட்டானா போடலையான்னு எனக்கு தெரியல, நான் இன்னொன்று போடட்டா, ஒருவேளை ரெண்டாவது போட்டு லோ பிபி ஆயிடுச்சுனா, இப்படி 1000 கவலை நமக்கு இருக்குது. இதே கவலை மற்றவனுக்கு இருக்குது. இதில் உங்களை பற்றி கவலைப்பட என்ன இருக்குது? த வேர்ல்ட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் யூ, யூ ஆர் அகெயின்ஸ்ட் த வேர்ல்ட். நாம் தான் உலகத்திற்கு எதிராக நிற்கிறமே ஒழிய உலகம் நமக்கு எதிராகலாம் நிற்கலை. அப்போ 1000 கவலை நமக்கே இருக்கிறப்ப நம்ம என்ன யோசிக்கணும், அடுத்தவனை பற்றி இப்பெல்லாம் யோசிப்பான். அப்படி யோசிக்கிறதுக்கான காரணம்னா, ரொம்ப பெரிய ஆள் நம்மளை நினைக்கும், நான் பெரிய ஆள், அதனால் இந்த உலகமே என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கு, என்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் அது ஒரு கற்பனை வைத்திருக்கிறது, அது ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறது. நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை பற்றி நம்ம ஒரு அப்படி அபிப்பிராயம் வச்சுருக்கோம். இந்த உலகம் அப்படிலாம் நம்மளை கவனிக்கலை, அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது, எல்லாம் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சம்பாதிச்சவனுக்கு காப்பாற்றணுங்கிற பிரச்சனை, சம்பாதிக்காதவனுக்கு சம்பாதிக்கணுங்கிற பிரச்சனை, சம்பாதிச்சால் அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு கொடுத்த பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பிரச்சனை, பிரச்சனையோ பிரச்சனை. இதில் நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு அவன் யாருன்னு கேட்குறேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பெரியாளுன்னு நினச்சிக்கிட்டதுனால தான் அடுத்தவன் நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறோம். இட் ஜஸ்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் யுவர் ஒன் அமாங் எவ்ரிபடி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், எவனும் பெரியவனும் கிடையாது, எவனும் சின்னவனும் கிடையாது. இந்த உலகம் நமக்கு எதிராலாம் நிற்கலை. இந்த உலகம் ரொம்ப அற்புதமானது. இந்த உலகத்தில் கூடிய மனிதர்கள் குறித்து நமக்கு 1000 கேள்விகள் இருந்தாலும், குமைச்சல்கள் இருந்தாலும், எரிச்சல்கள் இருந்தாலும், அற்புதமான மனிதர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. கவலைப்படாத நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் இங்கே மனுஷன் சாக மாட்டான் இல்லையா? கவலைப்படாத நான் இருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக, உங்கள் மனதை விட்டு நீங்காத நபர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ எனக்கு இருந்த புரிதலுக்கு ஏதோ படுபயங்கரமான வியாக்கியானங்களோடு பதில்கள் வரும் அப்படின்னு நினச்சேன். ஒரு அம்மா சிம்பிளாக சொன்னாங்க, எங்கள் அப்பா திடீர்னு செத்து போயிட்டார், எனக்கு அம்மா கிடையாது, வயசு பண்ணவங்க, அப்போ தான் எனக்கு கல்யாண பேச்சு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, எதிர்த்த வீடு ஒன்று இருந்தது, அது பூட்டியே தான் இருக்கும், வெளியில் சும்மா சாத்தி தான் இருப்பாங்க. ஒரு ஆண்டி அப்பப்போ கதவு திறப்பாங்க, நான் அவங்களை பார்ப்பேன், எங்கேயும் சின்னதாக புன்னகை மட்டும் செய்வாங்க. அவங்க வீட்டில் ஒரு அங்கிள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு பாப்பா இருந்துச்சு, ஆனால் பெரிய அளவுக்கு தொடர்பு கிடையாது. திடீர்னு எங்கள் அப்பா செத்து போயிட்டார், எனக்கு என்ன செய்யணும் தெரியாமல் எழுத்து வீடு கதவை தட்டி திறந்தப்போ அவங்க கதவை திறந்தாங்க. திறந்து என்னப்பான்னு கேட்டால், எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு நான் சொன்னேன். அவங்க ஓடோடி உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு, கவலைப்படாதம்மா நான் இருக்கேன்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாத மனிதன் அவங்க தான் நாங்கள்.
அப்போ இங்கே 1000 கோடி ரூபா பணம் கொடுக்குறவன், லட்சக்கணக்கில் கடன் கொடுக்குறவன், கார் வாங்கி கொடுத்தவன், 100 பவுன் போட்டு பொண்ணு கட்டி கொடுத்தவன், இவெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் நிற்கதியற்றி நினைக்கிற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை தருகிறதை விட வேறெதும் உங்களுக்கு தர முடியாது. அதை சொல்கிற மனுஷன் இருக்க வரைக்கும் என் மனசு ஆகலை நான் நம்புகிறேன். 1000 விமர்சனங்கள், 1000 கல்லறிகள், சில பேர் பூவை தூக்கி வீசுவான், சில பேர் பூந்தொட்டியே கூட தூக்கி வீசுவான், எல்லாமே ஏதோ ஒரு அன்போடு தான் நம்ம மேலே வீசுகிறான். அப்போ குற்றம் சொல்லுகிற 4 மனிதர்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஏதோ இடத்தில் நீங்கள் சந்தித்த சில அவமானங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உலகமே இப்படித்தான் என்று நீங்களாக அவநம்பிக்கைக்கு போய்விடாதீர்கள். அள்ளி அணைத்துக் கொள்ளவும் அரவணைத்துக் கொள்ளவும் 1000 1000 மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறதா உண்மை. நம்ம அப்படியும் பார்ப்போம் இந்த உலகத்தை, என்ன தப்பு இருக்குது, இரடா இவ்வளோ இன்னசென்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தோம்னா அந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பயங்கர புத்திசாலி வந்து தோற்றதை பொத்து போகிறத விட கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்து தோற்று போனால் ஒன்றும் மோசம் கிடையாது, நிம்மதியாகவாது இருக்கலாம் இல்லையா. பயங்கர புத்திசாலி தான் எல்லாத்தையும், ஏன் சிரித்தான், ஏன் அழுதான், ஏன் முறைத்தான், ஏன் பேசினான், என்ன நடந்திருக்கும், இப்படி ஆகிருக்கும்னு கடைசி வரைக்கும் அவன் நிம்மதியாக தூங்குவான், அவன் பேசாமல் நிம்மதியாக தூங்குவான். நீங்கள் போகிறீங்க எழுத்தாப்பில் ஒரு ஆட்டோக்காரன் என்ன வர்றாரு, ஏதோ நீங்கள் தப்பான ரூட்டில் போயிருக்கீங்க, அவன் வெளியில் தினே அப்படின்ட்டு போயிடுவார். நீங்கள் வண்டி இறங்கி கேஆர் பேக்ஸில் ஒரு டீ பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு ஆற்றுல அடங்காது. என்ன சொல்லியிருப்பான், இப்படி சொல்லிவிட்டானே, ஊருக்குள்ள நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுமா, அவன் வெளியூர் ஆட்டோ என்ன பண்ண சொல்லுங்க. அவர் அடுத்த சிக்னலில் ஆளை ஏற்றிக்கிட்டு சவாரி பார்க்க போயிட்டார். நீங்கள் தான் அவர் சொன்ன வார்த்தையை மனசுக்குள்ளே சவாரி பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் அதை கடந்து போக முடியாமல் இருக்கீங்க. அதனால தான் என்ன ஆகுது, வீடுகளுக்குள்ளே இப்போ வெளியில் நான் எக்ஸ்பிரஸிவாக இருக்கிறதுனால பிள்ளைங்க மேலே திணிக்கிறாது, பட்டுன்னு பிள்ளைகளை சொல்லிடும், பிள்ளைங்க மேலே ஒரு வார்த்தையை நம்ம விட்டுறதுக்கான காரணம் அதுதான், அப்புறமா கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறது. டோன்ட் டூ தேட். அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த அடுத்த உலகம் நமக்கு அங்கீகரிக்கும் அங்கீகரிக்காதுங்கிற கவலைகளை தாண்டி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான சூழல்களை கவனியுங்கள், அழகான மனிதர்களை கவனியுங்கள், நம்பிக்கை தரக்கூடிய மனிதர்கள் கோடான கோடி பேர் இங்கு இருக்கிறார்கள். இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதை ஒரு முக்கியமான விஷயமே எடுத்து நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த இவங்க இருக்கிறாங்க, இந்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறீங்க, இது மாதிரி நிறையா இருக்கிறாங்க உலகங்களுக்கு. நாட் ஜஸ்ட் ஹியர், நான் பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன், ஆச்சரியமாக இருக்கும் எப்படி செய்கிறாங்க, எனக்குலாம் சின்ன குற்ற உணர்வுலாம் வரும், ஏன் நம்மளாம் இதை செய்யலை, நம்மளால் ஏதோ முடிஞ்சது தான் செய்கிறோம், நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும் நம்மளாம் நினச்சிக்கிறோமா அப்படின்னு வீட்டில் போய் நான் என் ஒய்ஃப்ட் எல்லாம் பேசுவேன். அப்புறமா சரின்ட்டு திடீர்னு எதாவது ஒன்று பண்ண பார்ப்பேன், அந்த ஃப்ளோவில் எதெல்லாம் முடியுமோ அதை செய்ய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். மனிதர்கள் ஆட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், இந்த உலகம் எல்லாருக்குமானது சில மனிதர்கள் நம்புகிறார்கள். நம்மை குறை சொல்லுகிற மனிதர்களை விட, நம்மை நோகடிக்கிற மனிதர்களை விட, நம்மை பற்றி எப்போதுமே தவறு சொல்லுகிற மனிதர்களை விட, நம்மை தட்டி கொடுக்குற அரவணைத்துக் கொள்ளுகிற அன்பு செலுத்துகிற அன்பு பாராட்டுகிற மனிதர்கள் தான் அதிகம். அவங்கள நீங்கள் நம்புங்க, உங்கள் பிள்ளைங்க நம்புகிற மாதிரியே. உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த இன்னிபிஷன்லாம் கிடையாது இல்லையா, உங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தர் உங்கள் பிள்ளையை வித்தியாசமாக பார்க்குறாரு, மனசுக்குள்ளேயே நீங்கள் சங்கடப்படுறீங்க தெரியுமா, அந்த மனுஷனை கூட உங்கள் பிள்ளை நல்ல முள்ள இருந்தால் ஓடிப்போய் கட்டித்தான் பிடிச்சிக்கும், அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா. அதே போல் எல்லா மனிதர்களையும் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சிலர் அப்படி இருக்கிற காரணத்தினால எல்லோரும் அப்படிப்பட்டவர்களை முடிவு போகாது, அது மன நெருக்கடி தெரியும், உங்கள் எனர்ஜி அது பிடிச்சி தீங்கும். நீங்கள் உங்கள் எனர்ஜியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பிள்ளைகளின் நற்காலத்திற்கும் உங்களுடைய மன நிம்மதிக்கும் தானே ஒழிய, அதை வித்தியாசமாக பார்க்கிறவனுக்காக அந்த எனர்ஜியை கொஞ்சம் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல பட்டென்று வார்த்தை சொல்லுகிற ஒரு தப்பான மனிதனுக்காக அந்த எனர்ஜியை நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது. உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துவீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிள்ளைகளோட காமன் கம்போஸ்டாக இப்போல்லாம் அந்த பயிற்சி முறைகள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதன் வழியாக அடுத்த நிலைக்கு போங்க. அதுக்கடுத்து இந்த சமூகம் இந்த பிள்ளைகளை ஏதோ ஒருவர்களை கொண்டு போகும், எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு போங்க. நிற்கதியற்று நிற்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், யாருக்கும் வாழ்வு நிரந்தரமானதெல்லாம் கிடையாது, அந்த நிரந்தரமான ஒன்று இருப்பதாக நம்பிக்கொண்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா. எதுவும் சாஸ்வதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ வளர்ந்துட்டோம், இந்த உலகத்தில் அங்கே ஆள் அனுப்புகிறோம், நிலவுக்கு ஆள் அனுப்புகிறோம், செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாடுறா, நிலாவில் பாட்டி வடை சுட்டு இருந்துச்சே அந்த பாட்டி உசுரோடு இருக்கான்னு பாடுறான்லாம் சொல்லிகிட்ருக்கோம். டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. இன்னும் 2 வருஷங்களுக்குலாம் என்ன நடக்கும், கோபிநாத் வந்து பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை, ஒரு ஃபோனை போட்டு இங்கேருந்து சொல்லுவாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு கோபிநாத் மாதிரி ஒருத்தவங்க ஏஐயில் பேசிகிட்டு இருப்பான், நான் வீட்டில் கைது கட்டி தூங்கிட்டு இருப்பேன். இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, மனுஷனுடைய குளோனை உருவாக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் வாழ்வது எப்படி, ஆள் இல்லாத கார்களை ஓட்டுவது எப்படி, மனுஷனே இல்லாமல் மேன்லெஸ் கார்ஸ் கூகுள்லேருந்து எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வைரஸ் இது நூண்டு அது எப்படி இருக்குன்னே தெரியாது, வந்துச்சு 150 200 வருஷத்துக்கு மேலே பண்ணதை திரும்ப பண்ண சொல்லிட்டேன், கதவை சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு உள்ளே இருந்துட்டான். மனுஷன் சக்தி அவ்வளவு தான், இவ்வளோ பேச்சு பேசணும்ல பூரா பேரும் சொந்த வீட்டுக்குள்ளே எவனை எவனை பேசாத, கையை கையை நீட்டாத, கதவுக்கு கீழே கையை நீட்டு தட்டு திரும்ப தின்னு, நாங்களாம் ஒன்று மண்ணாக இருக்கோம் பிரியவே மாட்டோம், நீ மூச்சு காத்துப்பட்ட எனக்கு மோசம் வச்சு நீ தனி ரூமில் தான் அடைச்சி விட்டாங்க, இவ்வளோ தான் நம்ம சக்தி, இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல இவ்வளோ தான் நம்ம கெப்பாசிட்டி, கேவலம் இத்தனூண்டு கிருமி அதுவும் எங்கேயிருந்தோ வந்துச்சு, நான் ஏதோ பறவையிலேருந்து வந்துச்சு, நான் இது பறவையிலே வந்துச்சு அவங்களே பண்ணி அனுப்பினா இல்லை என்ன கருமம் தெரியாது, ஆனால் ஒரு சின்ன கிருமி அடித்து தூக்கி நம்ம ஈகோ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு. அப்போ சின்னவன் பெரியவன் ஒருத்தன் தானா, நான் பலசாலி, நீ சற்று செயல்பாட்டு திறன் கொண்டவன், உன்னை எது தாக்காது என்னை எது தாக்கி விடும் ஏதாவது இருக்கா என்ன, எல்லா பயிலும் ஒன்று தான், பழைய எவ்வளோ பழைய டிசைன் அது, யோசிச்சு பாருங்கள், கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது,
எவனுமே வெளியே போகாமல் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி, இவ்வளோ தான் மனிதனுக்கான கெப்பாசிட்டி, இவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் இயஞ்சிருக்கானா அமெரிக்கான. அப்போ எவனா எவன் மேலேயே புறாமப்பட்டீங்களா? எவன் உசுரோடு இருக்கான், எவன் செத்தான் டிவியில் பார்த்தோம், அவ்வளோதான். எவனாவது ஃபோனை போட்டானா ஐயோ செத்தானா பொழைச்சானான்னு தெரியலையே. அப்பப்போ ஆன் பண்ணி அடுத்தவனுக்கு அடுத்தவன் செக் பண்ணிக்கிட்டோம். பக்கத்து ரூமில் இருக்க பொண்டாட்டிக்கிட்டு ஃபோன்லேயே லவ் பண்ணாங்க, பக்கத்து ரூமில் இருக்க பொண்டாட்டிக்கிட்டு வீடியோ கலர் நல்லா இருக்கேப்பா, நாலு நாள் கழிச்சு வந்துரு அப்படின்ட்டு அவசரத்தில் மூணு நாள் கழிச்சு வெளில வந்து எனக்கு சரியாச்சுக்குன்னு ஒரு தும்பு தும்புனா அதுக்கு சரியாக இவர் பக்கத்து ரூமுக்கு போயிடுவார். த மேன்ஸ் கெப்பாசிட்டி, த ஹியூமன் கெப்பாசிட்டி திஸ் மச். இதுக்குள்ளே என்ன இப்போ பொறாமல் போட்டி லொட்டு லொசுக்கு இருக்க வரைக்கும் நல்லது கெட்டது நாலு பேரும் இயல்பாக புழங்கிட்டு போவோம். சின்ன சின்ன அசிங்கம் அவமானம்லாம் வந்தால் சரி தப்பு பண்ணிட்டான்னு மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம், நாம் அதை அடுத்தவனுக்கு செய்யாமல் இருப்போம்னு பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிள்ளைகளிலிருந்து கற்றுக்கொள்வோம். யார் பற்றியும் பெரிதாக கவலைப்படாதீர்கள். வாழுதலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்கள். உங்கள் எனர்ஜியை பத்திரமாக சேமிச்சுட்டு பிள்ளைகளுக்காக வச்சுக்கோங்க. மனிதர்கள் இருக்க வரை மனிதம் இருக்கும், மனிதர்கள் தழைக்கும் வரை எல்லோரும் செழிப்பார்கள். சந்திரக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.